வணக்கம் தமிழ் உறவுகளே, ராயாஸ் தமிழ் கிச்சன். நீங்கள் வந்து கத்தரிக்காயில் கத்தரிக்காய் குழம்பு சாப்பிட்டுருப்பீங்க, வெள்ளைக்கறி சாப்பிட்டுருப்பீங்க, கத்தரிக்காய் பொறிச்சு சாப்பிட்டுருப்பீங்க. ஆனால் நான் வித்தியாசம் பண்ண முறையில் கத்தரிக்காய் பொறிக்க போகிறேன். வாங்கோ சமையலுக்குள்ளே போய் பார்ப்போம். நாங்கள் இந்த கத்தரிக்காயை இப்போ வட்டம் வட்டமாக வெட்ட போகிறோம். வெட்டி முடிஞ்சது கத்தரிக்காய். நான் என்னடா இதுக்கு மேல கல்லுக்கு கொஞ்சம் போட்டு அரை மணத்தி அலம்பிட போற கீழே பேப்பர் போட்டு வச்சிருக்கிறேன். அப்ப இதுக்கு கல்லுப்பு கொஞ்சம் போட்டு வைக்க போறேன். இது இந்த கயறுகள் வந்து வெளியில போறதுக்காக நாங்க கல்லுப்பை போட்டு வச்சா இந்த கத்தரிக்காயில் உள்ள கயறுகள் எல்லாம் போடுவோம். நான் கல்லுப்பு போட்டு ஊறதுக்கு கத்தரிக்காயை ஒரு பேப்பரால் கிச்சன் டேபிளால் வைக்க போகிறோம். இங்கே வேறுங்க கயறுகள் இப்படியெல்லாம் ஊறி வந்துருக்குதாண்டு தண்ணியை வடிவாக உடைஞ்சது வைக்கமுடா கயறுகள் எல்லாம் மட்டும் வெட்டணும். அப்புறம் நாங்கள் பொறிக்கேக்க உப்பு கூட தேவையில்லை. என்னோட இப்போவே உப்பு போட்டபடியா அப்புறம் உப்பு கூட தேவை. ரெண்டு முட்டை எடுத்து நான் உடைச்சிட்டு மிக்ஸ் பண்ண போறேன். கொஞ்சம் கறித்தூள் போட போறேன். கொஞ்சம் கொஞ்சம் பெப்பர். நான் உங்களுக்கு தெரியும் முதலே உப்பு ஏன் போட இல்லையன்றது. நான் கத்தரிக்காய் முதலே உப்பு போட்டு ஊற வச்சேன்னா அதில் உப்பு தன்மை இருக்கும். அதில் நான் உப்பு போடையில் இந்த வடிவை நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். அடிச்சு வச்சுக்கிற முட்டையில் நான் இந்த கத்தரிக்காய் துவச்சு வடிவாக துவைக்கணும். எல்லாரும் பிறல கூடிய மாதிரி வடிவாக துவச்சிட்டு பிறகு வேறு பான் தூள் கிடக்குதுல பான் தூளில் துவைக்கணும். முட்டையில துவச்சு பான் தூளில பிரட்டி வச்சிருக்கிறோம். வாங்க பொறிப்போம். வேற எண்ணெய் கொதிச்சுட்டு பொறிச்சிருக்கோம். எங்களோட கத்தரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுது. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல சுவையா இருக்கு. நீங்க கத்தரிக்காய்டே கண்டுபிடிக்க மாட்டீங்க. வேற ஒரு சுவை செய்து பாருங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து பாருங்க. அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.